Hi friends, welcome to our channel VP Pitching Vlog. Hi friends, in this video we will talk about how we will clean the fish tank. This is full salt water. Fill panni da vechirunga ipo full ah me padinjiruchu appadi glass la full ah me salt padinjirukke adu eppadi clean pandradha adha pathi indha video la paaka porom vaanga adukku munadi ulla enna fish irukku nu paakalam angel fish mauli flower an ella vechirundhom ellame illa ipo ore oru flower an mattum dhaan irukku adu ungalukku kaamikiren paarenga தொட்டி அப்படி ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டாச்சு வெறும் ஃபுட்டு மட்டும் போட்டு அப்படியே விட்டாச்சு ஃபில்டர் போட்டுட்டு அதனால் இந்த நிலமையில் இருக்குது இதை தான் க்ளீன் பண்ண போகிறோம் இதை க்ளீன் பண்ணி நம்ம கீழே வீட்டில் கொண்டு போய் செட் பண்ண போகிறோம் மேலே வெறும் பேர்ட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதனால் ஃபிஷ் டேங்க்லாம் கீழே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஓகே பாருங்கள் இந்த ஃப்ளவரான் தான் இந்த ஃப்ளவரானுக்காக தான் இவ்வளோ பெரிய தொட்டியை வச்சுருக்கு ஆனால் தொட்டி க்ளீனாக இல்லை அதை தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்க மேலே தர்மகோல் போட்டு தான் மூடியிருந்தேன் ஓகே இந்த ஃப்ளவரை நான் எடுத்து பக்கத்தில் இருக்க டப்பில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு டேங்கை கீழே கீழே எடுத்துகிட்டு போகணும் இங்கே பாருங்கள் ஃப்ளவரான் எப்படி இருக்குன்னு அதுக்கு பயத்தில் உட்காந்துட்டுருக்கு இந்த டப்பில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகே இது ஃபுல்லாக சால்ட்டாக இருக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஆசிட் வாங்கியிருக்கோம் எங்கேருந்து வாங்கினாலும் தஞ்சாவூர் இந்த ஃப்ளவரான் ஃபிஷ் எங்கே வாங்கணுமோ அதே இடத்துல தான் வாங்கியிருக்கோம் அவங்களோட காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் தர போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம அவங்ககிட்ட தான் ஃபிஷெல்லாம் வாங்கினோம் இப்போது அவங்ககிட்ட தான் ஒரு ஃப்ளவரான் ஃபுட்டும் இந்த ஆசிடும் வாங்கியிருக்கோம் இந்த ஆசிடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 or 60 இந்த ரேஞ்சாக தான் இருந்துச்சு இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு 200 ml தான் இது ஃபுல்லாக செம்மையாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு இதை போட்டு க்ளீன் பண்ணும்போது லைட்டாக கை எரிச்சல் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அதை கொஞ்சம் சேஃபாகவே வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் சுற்றிலும் டேப் அடித்து நல்லா சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸை தான் க்ளீன் பண்ண போகிறோம் கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வரும்போது லைட்டாக உடஞ்சிருச்சு வேறு ஓகே ஒரு சைடு உடஞ்சிருச்சு நம்ம இதை ஃபுல்லாமே இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் டேங்க் எப்படி இருக்குன்னு க்ளீன் பண்ணி முடித்தோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே இந்த ஆசிட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் இதை நீங்கள் கையில் வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எவ்வளோ தான் போட்டு தேய்ச்சாலும் அது க்ளீனே ஆகாது ஏன்னா ஆசிட் அந்தளவு அந்த உப்பு படிஞ்சிருக்கும் இந்த சைடு கிளாஸ் தான் உடஞ்சிருச்சு அதை மாற்றணும் இங்கே பாருங்கள் கீழே தூக்கிட்டு வரும்போது லைட்டாக கிராக் ஆச்சு அப்படியே ஃபுல்லாக உடஞ்சிருச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் விளக்குற அந்த ஸ்க்ரப் வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிங்கனாலே போயிடும் இந்த ஆசிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதை வச்சு தேய்ச்சிங்கனாலே அந்த உப்பு கரையெல்லாம் போயிடும் பாருங்கள் இந்த டேங்கை க்ளீன் பண்ணுவோம் அப்போ அந்த கவரை அன்பேக்கிங் பண்ணியாச்சு அன்பேக்கிங் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண போகிற பாட்டில் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அப்படியே ஊற்ற வேணாம் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நான் போடுற மாதிரி ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய தொட்டியை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த இத்தனோண்டு ஆசிட் தான் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் பாத்திரமே செலவு பண்ணணும் நீங்கள் தொட்டி க்ளீன் பண்ணுமோ அடியில் தர்மாக்கோலோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி பெட்ஷீட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க டேரெக்டாக தரையில் வைக்காதீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்க கிளாஸுமே டேமேஜ் ஆகும் இங்கே பாருங்கள் இப்படி பேனாயில்னா ஊசி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஓட்ட போட்டுக்கோங்க இப்போ இந்த ஆசிட் எடுத்து நான் தொட்டியில் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் அது எப்படி அந்த இதாகுதுன்னு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே நுர நுறையாக வரும் அந்த உப்பு மேலே ஊற்றுனீங்கன்னா நுர நுறையாக வரும் அந்த இதுலேயே தான் அது க்ளீன் ஆகும் பாருங்கள் உங்களுக்கு நான் பண்ணியே காமிக்கிறேன் ஆசிட் அடித்த இடத்துல பாருங்கள் அது அப்படியே போகும்போது நுறையா நுறையா போய் அப்படியே அந்த இதெல்லாம் போயிடுது உப்பு கரையெல்லாம் போயிடுது இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாமே இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை நாரை வச்சு தேய்ச்சிங்கனாலே உப்பெல்லாம் ஃபுல்லாக போயிடும் கிளாஸை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்ன தான் சோப்பு நாரை வச்சு தேய்க்கிறீங்க ஷாம்பு போட்டு தேய்க்கிறீங்க இந்த மாதிரி என்ன போட்டு தேய்ச்சாலும் அது போகாது அதனால் இந்த ஆசிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்கனாலே க்ளீனாகிடும் தொட்டி டேரெக்டாக கை படாமல் பார்த்துக்கோங்க பட்டாலும் ஒன்றும் ஆகாதே லைட்டாக எரிச்சல் எடுக்கும் அவ்வளோதான் ஆனால் கையில் ஏதாவது காயமாக இருந்தால் மட்டும் ரொம்ப எரிச்சல் எடுக்கும் மற்றபடி லைட்டாக தான் எரிச்சல் எடுக்கும் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டம் கிளாஸ்லாம் பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு ஆசிட் அவ்வளோ பவரான ஆசிட்டு இது மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடணும்
ஃபுல்லாமே உப்பு கரை படிஞ்சிருக்கு, எப்படி தெரியுது பாருங்க கையில். ஆசிட் மட்டுமே வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல, அதனால டப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2-3 சொட்டு ஆசிட் விட்டுக்கோங்க. ஆசிட் விட்டுட்டு நல்லா அதை தொட்டிகளை ஃபுல்லாமே கவர் பண்ணி நல்லா அந்த ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சுற்றியில் ஆசிட் வைங்க. இது நம்ம லைட்டு மல்டி கலர் லைட் வாங்கணும், அந்த லைட்டு ஃபுல்லாக உப்பு படிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம க்ளீன் பண்ணுறோம். அது இல்லாமல் ஃபில்டர் ஒன்று இருக்குது, ஃபில்டரும் க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாமே உப்பு படிஞ்சிருச்சு, ஆனால் ரொம்ப கழுவி பார்த்துட்டே கழுவ முடியல. டேங்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போ கழுவி வச்ச டேங்க்கு அந்த ஒரு சைடு கிளாஸ் மட்டும் நான் கழுவாமே வச்சுட்டேன், ஏன்னா அது உடஞ்சிருச்சு, அது மாற்றிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது இப்போ கழுவுனாலும் அந்த ஆசிட் தான் வேஸ்ட் ஆகும், அதனால் அதை புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. டேங்க் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், டேங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பல்பை தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம இந்த லைட்டை க்ளீன் பண்ணுறோம், மல்டி கலர் லைட்டை. ஃபுல்லாமே உப்பு உடைஞ்சிருக்கு இதில். இது ஆசிட்டை ஊற்றுற எப்படி பொங்கி வருதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் மேலே ஊற்றுனோடனே அப்படியே பொங்கி கீழே ஊற்றுது. உள்ளே இருக்க உள்ள லைட்டு எரிஞ்சாலே இதில் தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி ஃபுல்லாமே உப்பு படிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் இதில் இது பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிங்கனாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி உள்ள பிளாக் கலர் இருக்கும், அது இதுவரையில் தெரியவே இல்லை, அந்த மாதிரி உப்பு படிஞ்சிருந்துச்சு. அதனால் இனிமேல் உப்பு தண்ணி சால்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க, இல்லைனா ஃபுல்லாக சால்ட்டு படிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும். போர் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாமே உப்பு படிஞ்சிடுது. அது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க அந்த பிளாக் கலர் தெரியணும். இந்தளவு மேலே ஃபுல்லாக பிளாக்கே தெரியாத மாதிரி மேலே ஃபுல்லாக உப்பு படிஞ்சிருக்கு, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அந்த தொட்டி க்ளீன் பண்ணியாச்சு, தொட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடியில் பாட்டம் கிளாஸும் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியாச்சுன்னு. இந்த சைடு கிளாஸ் மட்டும் மாற்றணும், அது எப்படி மாற்றணுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி மாற்றணும், அடுத்து எப்படி கிளாஸ் ஓட்டணும், இந்த வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஒரு சைடு கிளாஸை மாற்றணும், மாற்றுறதில் எப்படி மாற்றணும் என்ன பண்ணணும் அப்படின்னு வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். நம்ம ஃபில்டர் எல்லாமே தனித்தனியாக கழட்டி வச்சாச்சு, தனித்தனியாக கழட்டி அதை எல்லாமே ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இந்த லைட்டும் க்ளீன் பண்ணியிருக்கோம். லைட்டு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே இந்த ஆசிட்டோட பவர் தான். நீங்கள் கையில் போட்டு என்ன தான் தேய்ச்சாலும் கரெக்டாக வராது, அதனால் ஆசிட்டை ஊற்றி லைட்டாக தேய்ச்சிட்டு ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிங்கன்னா க்ளீன் ஆகிரும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.